பிகேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்பா வந்து டிரான்ஸ்போர்ட் கண்டக்டர் அதே டிரான்ஸ்போர்ட்டில் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்ட்டு எப்படி நீரின்றி அமையாத உலகம் அப்படிங்கிறது மாதிரி அந்த ஆயில் இல்லாமல் இன்ஜின் அப்படிங்கிறது இயங்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆயிலில் ஏதாச்சும் தனி முத்திரை பதிக்கணும் அப்படின்ட்டு உலக நிறுவனங்கள் எவ்வளோ பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில அந்த இண்டஸ்ட்ரியில நம்ம தமிழ்நாட்டு பையனாக பிறந்து இன்னைக்கு அதில் ஒரு தனி முத்திரை பதிச்சிட்டு இருக்கிற சியால் அப்படிங்கிற லூப்ரி கேன்ட்ஸோட தலைவர் ஆனந்த் அவர்களாக சந்திக்க இருக்கிறோம் ஒரு பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் வாங்க அவர்களும் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்களேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து உலக பெருநிறுவனங்கள்லாம் போட்டி போட்டிட்டு இருக்கிற அந்த ஒரு லூப்ரி அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகி போகிறீங்க அப்பா வந்து ஒரு கண்டெக்டர் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எங்கே படிச்சிங்க எப்படி இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு நிறுவனங்கள் கூட போட்டி போடுற அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இது உங்களுக்கு உந்துதலாக இருந்துச்சு ஸோ என்னோடய பர்த் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையில் தான் நான் பிறந்தேங்க சார் ஸோ தென் வந்துட்டு அப்பா டிரான்ஸ்போர்ட் கண்டக்டராக இருக்கிறனால சென்னை மணலி நியூ டவுனில் நார்த் சென்னையில் தான் எனக்கு வந்துட்டு எஜுகேஷன் நான் ஃபேமிலி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நான் அங்கே தான் இருந்தேங்க ஸோ இன்ஃபன்ஜீசை ஸ்கூலில் படித்து தென் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நந்தா காலேஜில் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுங்க ஸோ அதை முடிச்சுட்டு பெட்ரோ கெமிக்கல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியிலேயே இங்கே சென்னையிலேயே நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிகிட்டு பொழுது ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேம்பஸில் நான் வந்துட்டு சொல்ல போனால் ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃப் எல்லாமே நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் அவுட் ஸ்டாண்டிங்னா வெளியே தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த லெவலுக்கு எஜுகேஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இப்போ யோசிக்கும்பொழுது கம்பல்சரி எவ்வளோ ரொம்ப மேண்டேட்ரி இப்போ நான் படிக்கிறேன் ஸோ கடந்து போயாச்சு பட்டு எல்லாருமே வந்துட்டு கம்பல்சரி எஜுகேஷன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணால் அவங்களோட க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அதை இன்னும் எஜுகேட்டடாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா ரொம்ப பெரிய லெவலில் பண்ணலான்றதுனால ஸோ நம்மளோட டீம் இருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க தான் நம்ம ஃபேமிலி மாதிரி இருக்கிறாங்க ஸோ இந்த ப்ராடக்டை வந்துட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்பொழுது ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணதான் லூப்ளிகன்ட் ஆயில் அப்பா வந்து இப்போ கண்டெக்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் சரி பையனை வந்து இது ஆக்கலாம் அப்படின்ட்டு பெட்ரோ கெமிக்கல் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா ஏன்னால் அப்பாவோட ரிலேட்டடில் அதுவும் வரும்ல அது சம்மந்தப்பட்டது தான் அது அவங்களாம் சொல்றாங்களா இல்லை தான் வந்து தடிச்சியா முடிவெடுக்கிறீங்களா விருப்பப்பட்டு இல்லை என்னோட அங்கிள் வந்து துபாயில இருந்தா இருக்கேன் ஸோ அவர் தான் வந்துட்டு பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா இங்க ஜாப் வேகன்சி நிறைய இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஜீரோ தான் போய் படித்தேன் பட் அது என்ன ஏதுன்னு தெரியாது பட் இந்தியா ரிலேட்டடில் ரெஃபைனரிஸ் கம்பெனிஸ் கம்மி பட் அப்ராடில் துபாய் மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸில் அதிகம் ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருமே அப்ராட்ஸ் போய் நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிட்டாங்க நான் இங்கேயும் ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய டைம் கிடைக்கும் நான் வந்துட்டு டிசிஎஸ் கண்ட்ரோல் டேரக்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அதனால் நம்ம உட்காந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம்லாம் எனக்கு வந்துட்டு நிறையா எனக்குள்ளே கொஸ்டினரி அதிகப்படுத்திச்சு ஸோ ஃபேமிலிக்காக எதுவுமே பண்ணலையே பேரண்ட்ஸ்க்கு ஏதோ நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரே பாயிண்ட் தான் என்னை வந்து சேஞ்ச் ஓர் பண்ணிச்சு அதுக்காக நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அதுதான் என்னால் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு நினச்ச ஒரு இடம் தான் வந்துட்டு இந்த லூப்ரிகன் டாயில் பண்ண ஆரம்பிச்சு அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டடி வேணும்ல இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்காங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு லோகோ இருக்கு லூப்ரிகண்டா இதுதான்ப்பா அப்படின்ற ஒரு லோகோ ஒன்று இருக்கும் அதை அடிச்சு உடைக்கணும் புதுசாக உள்ளே வாரம் அப்படிங்கிற ஒரு பயம் லைட்டாக இருக்கும்ல எப்படி இதில் இது பண்ண போகிறோம் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் ஒருவேளை நான் டுவெண்ட்டி ஒன் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு அந்த கொஞ்சம் பயம் இருந்தது இல்லாமலேயும் இருந்தது இளங்க இலங்கை பயம் மரியாத மாதிரி ஒருவேளை அதுதான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஏஜ் கொஞ்சம் தேர்ட்டி த்ரீ ஆனதுனால ஒருவேளை இப்போ பயம் இருக்குது ஆனால் அன்னைக்கு ரேஞ்சில் எனக்கு வந்துட்டு பயம் தெரியல ஏதோ ஒன்று பண்ணணும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் அப்போ கூட நம்ம சியோலுன்ற பிராண்ட் நேமை வந்து கிரியேட் பண்ணும்போது கூட அதர் பிராண்டும் என்ன நேம் வச்சுருக்குறாங்க அதோட டேக் லைன் என்னென்னு பார்த்துட்டு தான் ஸோ சியால்ன்றது காமனாக இருக்கும் ஸோ ஓஷன் ஆஃப் தி லூப்ரிகன்ட் இது எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் லூப்ரிகன் வேர்ல்டு லார்ஜஸ்ட்னு வைப்பாங்க ஸோ நம்ம ஓஷன் ஆஃப் தி லூப்ரிகன் மூணு மடங்கு உலகத்தில் மூணு மடங்கு அதிகம் மேலே ஸோ அந்த பிராண்ட் நேம் வைப்போம் இன்னொன்று வந்துட்டு எல்லாருக்குமே அது அவங்களோட பிராண்டாக மா பார்க்கணும் ஜஸ்ட் ஏதோ ஒரு நேம் வைக்கக்கூடாது அவங்களுக்கும் அது சொந்தன்ற மாதிரி பண்ணணுன்ற ஒரே பாயிண்டில் தான் சியால்ன்ற பிராண்ட் நேமை கிரியேட் பண்ணது ஓகே சார் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு எனக்கு எனக்கு உள்பட வந்து ஏதோ ஒரு மூணு மாதத்துக்கு ஒருத்தட ஆயில் மாத்துறோம் அது என்ன ஆயில் மாத்தினாங்கன்னு தெரியாது பில்லில் வந்து ஆயில் சேஞ்சுன்னு எழுதி கொடுப்பாங்க அதை எதிலேழுதி எடுக்கிறாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்டடியுமே இல்லை லூப்ரிகேட்ஸ் அப்படிங்கிறது எதோட ரா சார் இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்ல போனோன்னா க்ரூட்லேருந்து தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வெளியே வருதுங்க சார் க்ரூட் வந்துட்டு ஒரு டிஸ்ட்லேஷன் காலம் மாதிரி உதாரணத்துக்கு பால் குக்கரில் பால் ஊற்றி பழைய காலத்தில் தண்ணி ஊற்றுவாங்க ஹண்ட்ரட் டிகிரியில் டெம்பரேச்சரில் பால் எவாபரேட் ஆகி விசில் வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு டெம்பரேச்சரில் ஒவ்வொரு ப்ராடக்ட் வரும் அதில் லூப்ரிகேட்டுன்றது டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் டிகிரியில் கீழே பெட்ரோல் டீசல் எல்லாம் போனதுக்கப்புறம் வருது ஸோ இந்த லூப்ரிகன்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கெரோசின் யூஸ் பண்ணி வெஹிகளெலாம் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் கொண்டு வந்தாங்க ஸோ இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏபிஐ அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட்டும் எஸ்இஇ சொசைட்டி ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொண்டு வராங்க அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பிஎஸ் சிக்ஸ் இன்ஜின் பிஎஸ் ஃபோர் எல்லாமே வந்துட்டு இருக்குது ஸோ இந்த பேசிஸ்ல தான் நம்மளும் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆஸ் பர் ஸ்டாண்டர்டில் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பெட்ரோல் டீசல் அது மேனுபேக்சிங் பண்ணுறதுலேருந்து இது ஒரு படிநிலை இது இது வந்து ஒரு பிளண்டிங் ப்ராசஸ்னே சொல்லலாங்க இந்த பிளண்டிங் ப்ராசஸ் மூலயமா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு ஆஸ் பெர் இப்போ டுவெண்ட்டி டபுள்யூ ஃபார்ட்டி அப்படின்னா கிளைமேட் கண்டிஷன் வச்சு தான் பண்ணணும் சிம்பிளாக யூஸ் பண்ணுறதை இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா சிந்தட்டிக்னால் என்ன மினரல்னால் என்னென்னே தெரியாமலை இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க சிந்தட்டிக் நிறையா வந்திருக்குது ஸோ இதோட புரிதல் இல்லாமல் தான் பப்ளிக்ஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் தேவை இல்லாமல் கூட பண்றாங்க நீங்க இப்போ வந்து கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது இறக்குமதி பெஸ்ட்டு பண்ணணும் அதான் உங்களுக்கு அந்த கச்சா எண்ணெய் வந்துட்டு ரிஃபைனரிஸ் தான் சார் பண்ணுவாங்க ரிஃபைனரிஸ் பண்ணி வரதில் ஒரு பை ப்ராடக்ட்ஸ் தான் நம்பளுது இந்த பை ப்ராடக்ட்ஸை எடுத்து அதோட விஸ்காசிட்டி ஐ மீன் இன்ஜின் ஆயிலுக்குன்னு ஒரு விஸ்காசிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட் படி நம்ம அடிட்யூட்ஸ் ஆட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பில் பண்ணுறோம் ஸோ இதுதான் லூப்ரிகன்ட் ஆயிலோடது இதில் வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும் நம்ம பண்ணல கியர் ஆயில் ஹைட்ரலிக் ஆயில் இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடில் எல்லா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஏன்னா இன்னைக்கு மிஷினு எடுத்துட்டாலே லூப்ரிகண்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்குங்க ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம இருக்கோம் இப்போது அந்த ஆயில் அப்படின்னா சரி இது தரமானது இது வந்து ஏன்னா லட்சக்கணக்கில் கார் கொடுத்து வாங்குகிறோம் டூ வீலர் அப்படிங்கிறது வாங்குகிறோம் இது இதுக்கு தரமானது இதை வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இது வாகனத்துக்கு வந்து ஓந்தது தான் அப்படி அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு இன்சியல் ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சு இன்சியல் ஸ்டேஜில் எனக்கு தெரியலங்க சார் சீரியஸாக சொல்லப்போனால் சென்னையில் நான் சின்னதாக ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு அதை பற்றி தெரியாமலேயே நான் சொல்ல போனால் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டேன் போயிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது இதுதான் ரேட்டு அப்படின்ற மாதிரி கோட் பண்ணிணேன் பர்ச்சேஸ் மேனேஜர்கிட்ட பட்டு எனக்கு அப்போ தான் தெரியுது கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் லேப் ரிலேட்டட் வேணும் ஸோ கெப்பாசிட்டி என்ன இதெல்லாம் கேட்கும்பொழுது தான் நான் அப்போ தான் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணி பை காட் கிரேஸ் லேண்டு கிடச்சி வெள்ளக்கோவிலில் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு உண்டான டைம் டியூரேஷனையாக இந்த இயர்ஸ்லாம் ஆச்சுன்னா அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை டெவலப் பண்ணி இன்றைக்கி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு போய் பிச் பண்ணுற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கும் ஸோ அப்புறம் இப்போ எடுத்திருக்க பியூரோவிட்டா சர்டிஃபிகேட்டில் எல்லாமே நம்மளோட லைசன்ஸ் எல்லாமே மீட் அவுட் ஆகுது ஐ மீன் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டை மீட் அவுட் பண்ணணும் அதர் பிராண்டாக இருந்தாலும் சரி நம்ம பிராண்டாக இருந்தாலும் சரி ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டாக மீட் அவுட் பண்ணணும் நம்ம ஓன் லெபரட்டரியும் வச்சுருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு இன்டிவிஜுவல் ப்ராடக்ட்டும் ஆஸ் பர் செக்கிங்கில் தான் வெளியே எல்லாருக்கும் போகுது சொல்ல போனால் பப்ளிக் யாருக்குமே வந்துட்டு ப்ராடக்டே தெரியல ஐ மீன் ப்ராண்டை நம்மளோட ப்ராடக்ட் தெரியல ஆயில் சேஞ்ச் அது மட்டும் தான் அவ்வளோதான் தெரியுதுங்க ஸோ அது ஒரு சேஞ்ச் ஒரு பண்ணணும்ன்ட்டு இப்போ அவார்டு நான் இது பண்ணது கூட அதை பேஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கேங்க ஸோ அந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனோவேஷனுக்கு தான் எனக்கு வந்துட்டு அலிபாபாவோட ஜாக்மேயோட ஒரு கன்டென்ட் இருக்குங்க அவர் வந்து ஒயல் டூயிங் சேல்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நெய்பர் எல்லாேருமே நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் தான் என் வாழ்க்கையிலேயும் நடந்தது ஏன்னா என்னோடய இயரில் ஏதோ பண்ணி ஏன்னா நான் ஆல்ரெடி எம்ப்ளாயாக இருந்ததுனால அதை கொண்டு போங்கன்னு தான் ஃபேமிலி உட்பட இன்சிஸ் பண்ணாங்க ஸோ அவரோட வேர்டில் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ ஜெயித்தாரோ அன்றைக்கி அவரோட பார்ட்டியில் எல்லாருமே இருந்தாங்க ஃபேமிலி எல்லாருமே பட் யார் அவரை க்ரியேட் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டேஞ்சர்ஸ் தான் ஸோ அந்த ஸ்டேஞ்சர்ஸ் யாருமே அந்த பார்ட்டியில் இல்லை அப்படின்றது ஸோ தென் என்னோடய பிராண்டும் யாருக்குமே தெரியல இன்கேஸ் ஒரு த்ரீ லேக்ஸ் லிட்டரு பெர் மந்த் நம்மளுக்கு சேல் ஆகுதுனாலும் அந்த உண்டான ப்ராடக்ட் சியாலுன்றது யாருக்குமே தெரியாது ஜஸ்ட் ஆயில் சேஞ்சுன்ற மாதிரி போயிட்டு இருக்குது ஸோ அதை சேஞ்ச் அவர் பண்ணணுன்னு இ காமர்ஸ் சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோங்க அது மூலிமா வந்துட்டு ஒரு இண்டிஜுவலுக்கு டேரெக்டாக வந்துட்டு ஒரு குவாலிட்டியான சிந்தட்டிக் ஆயில் கிடைக்கும் ஸோ இந்த சிந்தட்டிக் ஆயில் மூலிமா அவங்களுக்கு உண்டான ஏர்னிங்ஸும் இருக்கும் இ காமர்ஸ் மூலிமா இன்னைக்கு எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா ரெஃபரல் ஏன் அப்படின்ற மாதிரி வருது ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிஜுவல் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணலாம் பை இந்த கேஸ் அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அது மூலியமாகவும் இன் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் ரிவார்ட்ஸ் இருக்கும் தான் மேக்ஸிமம் எனக்கு பிளாட்ஃபார்முக்கு தான் எம்இ எனக்கு என்எஸ்இ அந்த என்ஐ எம் எஸ் எம்இ மூலியமா அவார்ட் கிடைச்சி சூப்பர்